முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 5-18 வரை. அந்நாள்களில் மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிக்கிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்து அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதைக் கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்கொழிகள் இல்லையென்றா நீர் எங்களை பாலைநிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பது தானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த திரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 38 தொடக்கம் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களுக்கு கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்டு
உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த விருப்பம் தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் இறை அருளை நிறைவாக பெற்று கொண்டிருக்கிற அன்பு நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசு என்ன ஒரு செய்தியை சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு பதிலாக அவரிடத்திலே குற்றம் கண்டவர்களும் அல்லது வேறு விதமான அவருடைய போதனையிலிருந்து அவரை திசை திருப்பக்கூடிய விதத்திலே தான் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களுடைய அணுகுமுறையும் அவருடைய கேள்வியும் இருந்தே பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார்கள், அறிகுறி ஒன்று எங்களுக்கு காட்டும் என்று. அறிகுறி எத்தகைய ஒரு அறிகுறி காட்டும்? யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு ஒன்றும் காட்ட முடியாது என்று சொல்கின்றார். 3 நாட்கள் 3 பகலும் 2 இரவுமாக திமிங்கலத்தின் வாயிலே இருந்தது போன்று மனுமகனும் இந்த பூமியினுடைய மண்ணிலே இருப்பார் என்பதை அவங்க சுட்டி காட்டுகின்றார். அவருடைய மரணத்தை பற்றி அவர் சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு ஆண்டவர் சொல்ல வந்த அந்த செய்திகளை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அது எது நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு இறை வார்த்தைகளை விவாதித்து கொண்டு இருந்தோமானால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. ஆகவே தூய பவுலிலார் குறிப்பிடுவது போன்று யூதர்கள் அறிகுறியை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகின்றார்கள், ஆனால் நாங்களோ சிலுவையிலே அறை உண்ட அந்த மெசியாவை, இயேசுவை பற்றி நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு அந்த மரணத்தை பற்றி குறிப்பிட்ட அதே நேரத்திலே பவுலடைகிறார் இந்த சிலுவை பற்றி அவர் எந்தளவுக்கு பெருமை கொண்டார் என்ற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால், அவருடைய வழியிலே வாழ்கிறோம் என்றால், அவருடைய வாழ்க்கையும் அவருடைய போதனைகளும் அவருடைய வாழ்விலிருந்து முரண்பட்டவையாக அல்லாமல் 2 ஒன்று என்று பார்க்கக்கூடிய விதத்திலே மக்களுடைய நலனுக்காக வாழ்வு பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, மக்கள் வாழ்வதற்காக அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு தன்னுடைய போதனின் வழியாக, வாழ்வின் வழியாக நமக்கு என்பித்திருக்கின்றார். ஆக இந்த ஆண்டவருடைய போதனைகள் நம்முடைய வாழ்வின் வழியாக, ஒளியாக, உண்மையாக எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திப்போம். ஆகவே அத்தகைய ஒரு அருளையும் ஆற்றலையும் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆகவே அந்த ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் நம்ம ஒருவருடைய உள்ளங்களிலும் நம் வாழும் இல்லங்களிலும் என்றும் குடிகொண்டு இருக்க வாழ்க வளமுடன் மனமாற வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.